எல்லாருக்குமே இந்த பேர் கேட்கும்போதே வந்துட்டு ஒரு சின்ன புன்சிரிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி வரும். எல்லா லைஃபுக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு ஒரு பர்சனாலிட்டி தான் பற்றி தான் நான் பேச போகிறேன், இளையராஜா சார். ஏன்னா வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டைம் இல்லாத டைத்துலேயே வந்துட்டு மேஜிக்கை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மெஜிஷியன், அவர் மியூசிக்கல் மெஜிஷியன். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு எல்லாரோட சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் வந்துட்டு அவரோட மியூசிக் தான் ஒரு மருந்தாக இருக்குது. நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் ராஜா சாரோட ஃபேன் கிடையாதுண்ணா, அவரோட பக்தன் கூட சொல்லலாம். சம்படி ஹூ இஸ் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் மை சோல்ஃபுல் மியூசிக் டு ராஜா சாருக்காக. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் காரில் போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ராஜா சாரோட மியூசிக் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கும், ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ராஜா சாரோட 1000th ஃபிலிம் வந்துட்டு இப்போ பாலா சாரோட படம் பண்ணுறாரு. ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ லாங் டேர்ம் சஸ்டெயின்மெண்ட்டு வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்து மக்கள் மனசில் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கும்போது, ஐ திங்க் ஒரு ஃபேனாக ஒரு பக்தனாக வந்துட்டு விஷிங் ராஜா சார் வெரி ஆல் த பெஸ்ட். அவரோட பயணம் மேலும் மேலும் தொடர்ந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு ஆஸ்கர் வாங்கணுங்கிறது என்னோடய ஆசை. நான் எனக்கு அடிக்கடி விரும்பி கேட்குறது பார்த்திங்கன்னா, பகல் நிலவுலேருந்து பூமாலைய சாங் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது எவர்க்ரீன். அது நிறைய இருக்குது ஆக்சுவலாக ராஜா சார் சாங்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் லிஸ்ட்டு. பட் எனக்கு ஒரு அதே மாதிரி சின்ன தம்பிலேருந்து தூளியில் ஆட வந்த சாங் இருக்கும், அதே மாதிரி காதலின் தீபம் ஒன்று. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே மைண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ரோல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கேளடி கண்மலின் மண்ணில் நின்ற காதலின்றின்னு சொல்லிட்டு அந்த சாங்கு. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. ராஜா சாரோட எல்லா சாங்குமே ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்கும், ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனில் இருக்கும், அது சொல்லவே முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் அ மேன் வித் மேஜிக், அவ்வளோதான்.